ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜ்குமார். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து படங்களை புரிந்து தீர்வு காண்க அப்படிங்கிறதுல வந்துட்டு ரெண்டாவது வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஸோ போன வீடியோவில் பார்த்தோம் இந்த டாபிக் கீழே வந்து கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு என்னென்ன தெரிஞ்சால் எப்படிலாம் கொஞ்சம் ஈஸியாக அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன அடிப்படையே தெரியணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், வர்க்கம் மற்றும் கணம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சிருந்தால் இந்த டாபிக் கீழே கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு ஈஸியாக நம்ம டிஎன்பிஎஸ்சி சிசிஎஸ்சி ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ அதோட கண்டினியூஸாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடல் பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து இதில் தான் நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்க அப்படிங்கிறது செம்ம. ஸோ இந்த சம்மில் வந்து பாருங்கள், 5, இங்கே 3, இங்கே 10, இங்கே 4, இங்கே 90. ஸோ இந்த 90 நம்பருக்கும் இந்த 4 நம்பருக்கும் எதாவது சம்மந்தம் இருக்குது. இந்த 84 நம்பருக்கும் இந்த 4 நம்பருக்கும் எதாவது சம்மந்தம் இருக்குது. அது என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்துட்டு கொஸ்டினை. கூட்டலாம், கழிக்கலாம், பெருக்கலாம், வகுக்கலாம், வர்க்கம் கண்டுபிடிக்கலாம், கணம் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் ஏதோ ஒரு கான்செப்டு இந்த இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது என்னென்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பார்க்கலாமா? இங்கே 90 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் பெருக்கி பார்க்கலாம். ஸோ 5 × 3 பேருக்குன்னா 15 வருது. 10 × 4 பேருக்குன்னா 40 வருது. ஸோ 15 × 40 ஒன்று வருதா? கூட்டினா ஆன்சர் வருதா? ஒன்றும் வரல. ஸோ எங்கெங்கேயோ போகுது. அதே மாதிரி பாருங்கள், ஸோ இங்கே 5 × 4 பெருக்கி பாருங்கள், 20. 3 × 10 பெருக்கி பாருங்கள், 30. 20 × 30 கூட்டினா 50. ஸோ இதுவும் ஆன்சர் வரல. ஸோ 5 × 5 5 × 10 பெருக்கி பாருங்கள், 50. 4 × 3 12. ரெண்டையும் கூட்டி பாருங்கள், ஆன்சர் வருதா? வரல. ஸோ இதில் ஏதோ ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் ஒழிஞ்சிருக்கு. இப்போ 5 × 3 15. ஸோ இந்த 15 90 மாறி இருக்கு. அப்போ இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ வில்லங்கம் பண்ணியிருக்காங்க. இந்த 10 and 4 வில்லங்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 10 4 கழிச்சு பாருங்கள், கழிச்சாங்கன்னா 6. 6 × 15 எவ்வளோ? 90. ஸோ இந்த இது கரெக்டாக 90 அப்படின்னு ஒரு மெத்தட் வருது. இது கரெக்டாக அப்படிங்கிறத நம்ம எங்கே போய் சூஸ் பண்ணலாம், எங்கே வந்து ஃபைன் பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம்னா, ஸோ அடுத்து இன்னொரு மாடல் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதில் இது வந்து சப்போர்ட் ஆகுமா, கரெக்ட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 7 × 2 14 அப்படிங்கிறது ஆன்சர் வந்துருச்சு. அதே மாதிரி இங்கேருந்து இங்கே கழிச்சிருக்கோம், சரியா? 7 and 2 பெருக்குன்னா இங்கே ஒன்று பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வந்து 5 and 3 பெருக்கணும்ல, அதனால் இங்கே 7 and 2 பெருக்கி பார்க்குறோம். 7 × 2 = 14. ஸோ 13 7 கழிச்சோன்னா 6. 6 இங்கே இருக்கக்கூடிய 14 பெருக்கணும் அப்படின்னா ஆன்சர் வந்து 84. ஸோ 84 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர். ஸோ இதுதான் வந்துட்டு இங்கேயும் சூஸ் பண்ணியிருக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ உள்ளே இறங்கலாம். 3 × 3 ஆன்சர் 9. 6 5 போச்சுன்னா 1. ஸோ 1 and 9 பெருக்குன்னா ஆன்சர் 9 அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர். ஸோ இந்த சமுக்கான ஆன்சர் என்ன? 9 அப்படிங்கிறது நமக்கான அவுட்புட். ஓகே தானே? ஸோ ஆன்சர் வந்துருச்சா? ஸோ இது இது வந்து ஒரு மாடல் செம். ஸோ இதே மாடலில் நமக்கு அடுத்து வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ இது இப்போ மேலே வந்து ஒரு மாடல் வந்து பார்த்தோம். ஸோ இந்த மாடல் பாருங்கள், இதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சம்மில் இதில் கொடுத்துருக்க சம் என்ன அப்படின்னா, பாருங்கள் மாடல் பாருங்கள், A3 Y2 W4 Q6 O4 M8 J9 H6 இங்கே வந்து டாஸ். ஸோ இதில் என்ன வரும் அப்படிங்கிறது தான் நமக்கான கொஸ்டின். இதை எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு இங்கே லெட்டர்ஸ் தனியாக, அதாவது கேரக்டர் தனியாக கொடுத்துருக்காங்க, நம்பர் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம வந்து ஃபைன் பண்ண போகிறோம். அதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்றா இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இங்கே இந்த கேரக்டர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த எழுத்துக்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே ஏ இருக்குது, இங்கே ஒய் இருக்குது, அப்புறம் டபிள்யூ இருக்குது. ஸோ இதுக்கு ஏதோ ஒரு லிங்க்கு பக்கத்தில் பக்கத்தில் ஏதோ இருக்குது. கியூக்கும் ஓக்கும் எம்முக்கும் ஏதோ லிங்க் இருக்க போகுது. ஜேக்கும் ஹச்சுக்கும் இங்கே இருக்கக்கூடிய குவஸ்டின் மார்க் கொடுத்துருக்குன்னு ஏதோ லிங்க் இருக்க போகுது. அது என்ன அப்படின்னு ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ABCDEFG அது வந்துட்டு ஏபிசிடி வந்துட்டு செட் வரைக்கும் எழுதிக்கோங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏங்கன்னு ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ நம்ம மாடலில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்துருக்குங்க, ஏன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வித்தியாசம்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏ அப்படிங்கிறதுல இருந்துட்டு ஒய் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டபிள்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே இதுக்கான டெக்ஸ்ட்டு, சரிங்களா? ஏலேருந்து ரிவர்ஸில் ஒரு நம்பருக்கு விட்டுட்டு அது நம்பர் எழுதியிருக்காங்க, அடுத்த ஒரு நம்பர் விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஒரு நம்பர் எழுதியிருக்காங்க. அதுதான் வந்துட்டு இந்த சீரீஸில் ஏல ஒரு நம்பர் விட்டுட்டு நமக்கு இங்கே எழுதுனதுன்னா இது,
கீழே ஒரு நம்பர் விட்டுட்டு அடுத்து இங்கேயும் அடுத்துல ஒரு நம்பரை விட்டுட்டு அடுத்து இங்கே டபுள்யூ எழுதியிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் எழுதியிருக்காங்க. அது மாதிரி கியூவில் ஒரு நம்பர் விட்டு ஓ, ஓவில் ஒரு நம்பர் விட்டு எம். ஸோ இந்த கான்செப்ட் எழுதியிருக்காங்களா, செக் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கியூவில், இங்கே வந்து பாருங்கள், கியூவில் ஒரு நம்பர் விட்டு ஓ, அடுத்து ஒரு நம்பர் விட்டு எம் போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். ஸோ இந்த அப்போ இதுக்கான ஆன்சர் நம்ம இப்படி தான் ஃபைன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஜேக்கு அப்புறம் ஒரு நம்பர் விட்டு ஹெச் போட்டிருப்பாங்க, ஹெச்சுக்கு அப்புறம் ஒரு நம்பர் விட்டு போகிறது தான் நமக்கான ஆன்சர். ஸோ இருக்கும் இங்கே வந்து பார்த்தோன்னா தெரியுதா, ஜேக்கு அப்புறம் ஒரு நம்பர் விட்டு ஹெச்சு, ஹெச்சுக்கு அப்புறம் ஒரு நம்பர் விட்டு எஃப். ஸோ எஃப் அப்படிங்கிறது நமக்கான ஆன்சரில் உள்ளே வந்து வந்துருச்சு. எஃப்ங்கிறது ஆன்சர் கண்டிப்பாக நமக்கு இது தான் அப்படின்னு நம்ம தாராளமாக சூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த சம்முக்கு இந்த இடத்துல வர்றது எஃப் அப்படிங்கிறது நம்பர், எஃப் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு எழுத்து, இந்த எழுத்து தான் வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. தென் நம்பர்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே மூணு, இங்கே ஆறு, இங்கே ஒம்பது, ரெண்டு, இங்கே நாலு, இங்கே ஆறு, இங்கே நாலு, இங்கே எட்டு. அப்போ என்னவா இருக்கும், முடிஞ்சு போச்சு, பன்னெண்டு. ஸோ இதை கூட்டணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். மூணு ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு ஒன்பது, ரெண்டு ப்ளஸ் நாலு ஈக்குவல் டு ஆறு, நாலு ப்ளஸ் எட்டு ஈக்குவல் டு இங்கே வந்து பன்னெண்டு. ஸோ எஃப் டுவெல் அப்படிங்கிறது நமக்கு இங்கே வந்து ஆன்சரில் வந்துடும். ஸோ எஃப் டுவெல் எங்கே இருக்குது ஆன்சரில், இந்த இருக்கா? ஸோ இந்த சமுக்கான ஆன்சர் எஃப் டுவெல் அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதிரி ஆன்சரில் வந்துடும். ஸோ இதுக்கடுத்து நம்ம வந்துட்டு ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு மாடலில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கடுத்து இருக்கக்கூடிய டாப்பிக்கும் நீங்கள் வந்து மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.